உங்களை பார்க்கறது தெலுங்கு படத்தில் வர வில்லன் மாதிரி இருக்கீங்களே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எங்கே நீங்கள் சென்னையா இருந்து அவுட்டா? நான் சென்னை தான். பிறந்தவங்களாம் சென்னை. இங்கே பிள்ளையாண்டோம் புரட்சவாக்கம். ஓகே, இந்த கிளாஸில் எப்படி வந்து ஜாயின் பண்ணி யார் பண்ணி? இந்த கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணேன்னா, இந்த முரளியும் ஆமோஸ்ன்றவங்க வந்து நம்ம வீட்டாண்ட இருக்காங்க. சரி, அவங்ககிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி கிளாஸ் பண்ணுண்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி இது மாதிரி நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே ஒர்க் பண்ணுறேன்? நான் வந்து ஜேஎஸ்டி ஹோண்டாவில் பெயிண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறீங்க? ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் பே பண்ணுறேன். வீட்டில் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டான்ஸ் கற்றுக்க வரீங்க? ஸோ அப்போ என்ன ஃபீஸ் பே பண்ணணும்? நான் அது அது மாதிரி ஸ்டடீஸும் வந்து கவனிக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நைட்டில் லேட்டாக வீட்டுக்கு போவேன் அதனால் வந்து இன்னைக்கு டான்ஸ் எல்லாம் போக வேணாம் வீட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. ஒரு காம்படிஷன் போன போக நான் வின் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சொல்லுவேன், இது போல் காம்படிஷன் வின் பண்ணுமா, அப்புறம் கிளாஸில் ஆன வீடியோஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டில் காட்டுவேன். அப்புறம் அவங்களுக்கே பிடிச்சி போய் சரிடா போடா, இருந்தாலும் நீ படிப்பு மேலே ஒரு இது வையும். மோஸ்ட் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? யார் அதெல்லாம் சொன்னால்? அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து உங்களை பற்றி புகழ்ந்துருக்காங்க. எங்கள் மாஸ்டர் அப்படி, எங்கள் மாஸ்டர் இப்படி அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் சரி, ஓகே, நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, நம்மளுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடியாக நீங்கள் காட்டணும். நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க? இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக வியூவர்ஸ்லாம் வந்து வெயிட் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயிடலாமா? சரி, ஓகே வாங்க. ஓகே வாங்க. சாங் சாங் ஸ்டார்ட். ஏ சொல்லே அழகே விலகே, கலகட்டி போறவள இருடே திருடே, அழகூட்டித்தான் நகரும் அரடே, நொறதள்ளி போன வெக்கம் கொரடி, வயசத்தான் தித்திப்பா தின்ன உசிரத்தான் கத்தி சொன்ன. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேகே சேனல். நான் தான் உங்கள் விஜய். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து FFD டான்ஸ் ஸ்டுடியோவில் இருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேடினதில் இவர் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்ட்டு எனக்கு சில பேர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நேரில் வந்து பார்த்து இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஹை ஹாய் சார் ராஜேஷ். ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. யார் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க நீங்கள்? நான் வந்து ஜானி மாஸ்டர், சினிமா கோரியோகிராஃபர் ஜானி மாஸ்டர், ராஜு மாஸ்டர் அவங்களோட ஏடி, அவங்ககிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக. எத்தனை வருஷமாக அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க? ஒரு 2 இயர்ஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா, நான் விஜய் டிவியில் பிரேம் கோபால், உங்களையார அர்த்த பிரேமதேவா, பிரேம் கோபால் அவர்கிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக, அவர்கிட்ட தான் முறப்படி நான் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டேன். இன்டர்நேஷ்னல் ஸ்டைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் நான் வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜானி மாஸ்டர் சினிமா ஸ்டைல்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்னா அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா சில பேர் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். நிறைய பேருக்கு, எங்கள் ஏரியா சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் அந்த மைண்டெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு மணி தாட்டாக நான் பார்க்கல, அந்த ஒரு தாட் வரல. அந்த தாட் ப்ராசஸ் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நானும் ஓரளவு செட்டில் ஆகிருக்கேன் கண்டிப்பாக. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் வரல. இப்போ வரைக்கும் நான் மைண்ட் இல்லை நிறைய விஷயத்தில். இப்போ ஃப்ளோர் இருக்குது அதுதான். ஸோ ரன் பண்ணணும், நிறைய பேர் தெரியணும், நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும், நிறைய பேருக்கு புது புது ஸ்டைல் பண்ணணும். ஸோ அந்த ஒரு தாட்டுக்கு தான் ஃப்ளோர் கூட ஒரு இது.
எஃப்எஃப்டினா என்ன மீனிங்? எஃப்எஃப்டினா ஃப்ரீக்கி ஃபுட்ஸ் டான்ஸ். ஃப்ரீக்கினா டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னா எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக போட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ கூட ஒரு ஷர்ட்டு வித்தியாசமாக இருக்கும், பேண்ட் வேறு கலரில் இருக்கும், ஷூ வேறு கலரில் இருக்கும், அவங்க போகிற சன்கிளாஸ் வேறு கலரில் இருக்கும், ஜுவல்ஸ் வேறு கலர், எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதான் ஃப்ரீக்கி ஃபுட்ஸ்னால் காலடி, அந்த ஃபுட்ஸ். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் காலடி அந்த மாதிரி தான் நம்மளோட. யார் யோசிச்சு இது ஆக்சுவலாக என்னோடய கான்செப்ட். நல்ல மைண்டு, டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃப்ளோரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, இன்னும் நிறையா பேருக்கு டான்ஸ் டீச் பண்ணுங்க, கண்டிப்பாக முன்னே இருங்க. கண்டிப்பாக உங்களை சந்திச்சு பேசுறது ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. எஃப்எப்டி ராஜேஷ் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் ஷோ பார்த்தது ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.